பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போய் சொல்லாத. ஐயோ, நான் ஒன்னும் போய் சொல்லல. வேணும்னா நீ அங்க பாரு. ஐயோ அர்ஜுன், இங்கதான் இருந்தது. போதும், நிறுத்து. வாயை திறந்தாலே பேசுறது பொய்யன்னு முடிவு பண்ணிட்டியா? எவ்வளவுதான் திட்டுறது? அப்பயும் தெரிஞ்சலன்னா உன்னை என்னதான் பண்றது? பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கேவலமா என்ன கட்டி புடிச்சு சொல்லவே அருவெருப்பா இருக்கு. அர்ஜுன், நீ என்ன ரொம்பவே சீப்பா பேசுற? உண்மையாவே பாம்பு கடிக்க வந்ததனால தான் நான் அப்படி பண்ணேன். ஏய், சீப்பா நடந்தா சீப்பா தான் நீ பேச முடியும். நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் பாம்புக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? ரெண்டுமே விஷம் தானே? உள்ளுக்குள்ளேயே விஷத்தை வச்சு பழி வாங்குறது எப்படி பாம்போட குணமோ அதே குணம் தாண்டி உனக்கும். அர்ஜுன், நீ புரியாம பேசாத. ஏய், உன்னை நல்லா புரிஞ்சுட்டுதான் பேசுறேன். வாய திறக்காத. அப்புறம் என்ன பண்ணுவே தெரியாது. அர்ஜுன், நீ என்ன திட்டிக்கோ, நால அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா வெளிய போகணும்னு மட்டும் நினைக்காத. உன்னை சுத்தி எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. ஏய், நீ என் பக்கத்துல இருந்தா அப்படிதான் நடக்கும். உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் எதுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே இல்லையா? அர்ஜுன், நான் சத்தியமா சொல்றேன், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்க. நான் உனக்கு எப்பவுமே கெட்டது நினைச்சதே இல்ல. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். எம்மா தாயே, உன் நடிப்பை இத்தோட நிறுத்திரு. உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததுதான் போதும். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு பேசி வாய் கட்டிக்காத. யாராச்சும் இருக்கீங்களா? கதவை யாராச்சும் தொடங்க, நான் வெளியில வரணும். கோயிலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், கேக்குதா? இவனுக்கு பிரச்சனை இருக்கிறத நான் எப்படி புரிய வைப்பேன்? கடவுளே, அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாம நீதான் பாத்துக்கணும். அர்ஜுன், நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ, வெளிய போகாத. உனக்கு பிரச்சனை இருக்கு, உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ், நான் வேணா சும்மா இந்த நடிக்கிற வேலை வச்சுக்காத. எனக்கு நல்லாவே தெரியும் என்ன அசிங்கப்படுத்ததான் நீங்க வந்திருக்கேன். நான் யார வேணாலும் மன்னிப்பேன், ஆனா உன்னை மட்டும் என் லைஃப்ல மன்னிக்கவே மாட்டேன். நீ ஒரு துரோகி. துரோகின்ற வார்த்தையை மட்டும் சொல்லாத அர்ஜுன், நான் உனக்கு உண்மையா தான் இருக்கேன். அப்படி போய் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக என்கிட்ட பழக நினைக்கிறேன். இன்னமும் உன் பேச்ச கேட்டு ஏமாறதுக்கு நான் உன்னை முட்டாள் கிடையாது. என் கண்ணு முன்னாடி நிக்க போயிடு. அர்ஜுன் ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன் நிறுத்த. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். ஜாகிரதை. எப்படியாச்சும் என் கூட பழகணும். என் துர்கா அக்கா சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டையப்படணும், அதான் உன்னோட திட்டம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். ஜாகர். எப்படியாச்சும் என் கூட பழகணும். என் துர்கா அக்கா சொன்ன மாதிரி
என்கிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டைய போடணும். அதான் உன்னோட திட்டம். உன் திட்டம் எல்லாம் பழிக்காதரி. ஐயோ அர்ஜுன், பணம் பணம்னு சொல்லாத. நான் அதுக்காகவா உன்கிட்ட பழகுனேன்? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டா. நீ அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நன்றி எனக்கு இருக்கு. ப்ளீஸ், தயவு செஞ்சு நீயா ஒரு கற்பனைக்குள்ள போய் என்ன தப்பா நினைக்காத. இப்ப கூட வெளிய உனக்கு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சுதான் உன்ன வெளிய போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ என் மேல இருக்கிற கோபத்துல நிதானம் இல்லாம கத்தி பேசிட்டு இருக்க. சும்மா இந்த கதை அழைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். எனக்கு பிரச்சனை வந்தா அதை நான் பாத்துக்கிறேன். யாருக்கு தெரியும், நீய கூட என்ன பழி வாங்க ஏதாச்சும் பண்ணுவ. நியாயமா பார்த்தா நான் உன்கிட்டதான் ஜாகிரதையா இருக்கணும்.